நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனல்ல மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சென்னை மெரினா பீச்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள், அந்த மெரினா பீச்சில் நடக்கவே முடியாது, வீல் சேரில் போகவே முடியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு தமிழக அரசு ஒரு நடைமேடை என்பது அமைத்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியின் சார்பிலே தமிழக அரசினுடைய உத்தரவுப்படி கடலிலே கடற்கரைக்கு செல்ல முடியாத மாற்றுத்திறனாளிகளுடைய வசதிக்காக, குறிப்பாக வீல் சேரில் செல்லக்கூடிய, தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய வசதிக்காக தற்காலிக பாதை என்பது அமைக்கப்படும். அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையிலே காலை நினைத்து கடலில் இறங்கி தங்களுடைய கால்களை நினைத்து தண்ணீரில் விளையாண்டு அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் மெரினா பீச்சிலே அதற்கான நடைமுறை என்பது அமைக்கப்பட்டது. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நடைமுறை அமைச்சது தமிழக அரசுக்கு சாதாரண விஷயமாக இருந்தால், அந்த தளத்தின் வழியாக, அந்த பாதையின் வழியாக பயணித்த மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக முதுகுத்தண்டு உடன் பாதித்தவர்கள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், அதேபோல் 2 கால்களும் செயலிழந்து நடக்க முடியாதவர்கள், அவங்கெல்லாம் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ என் வாழ்க்கையில் அளப்பரிய சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தோஷ காட்சிகளை புகைப்படங்களாக பார்க்குற போது நமக்கே மனசு அவ்வளோ தூரம் இருக்கமாகுது. முதல் முறையாக வந்திருக்கிறேன், கடல் அலையில் கால் நினைச்சு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை. சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. மிக்க சந்தோஷம். இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மிக்க நன்றி. புகழ்பட எடுத்தவர்களுக்கு மக்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நன்றியும் பதிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளி இது பெரிய வரப்பிரசாதம். இந்த பாதையை வந்து நிரந்தர பாதையாக மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்கம் வந்து நிரந்தர பாதையாக அமைக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என் பேர் சதீஷ்குமார், மெம்பர் ஆஃப் டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ். சென்னையில் இருக்கிற வீடு. ஸோ ஆக்சசிபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளோ இல்லை ஒரு வாரமோ இருக்க வேண்டியது இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனண்டாக இருக்க வேண்டியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சசிபிலிட்டி தான் வந்து ஒரு பர்சன் ஒரு டிசபிலிட்டியோட பேக் போன். ஸோ அது இல்லைன்னா அவங்களால வீட்டை விட்டே வெளியில் வர முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறதோ, காலேஜுக்கு போகிறதோ, இல்லை வேலைக்கு போகிறதோ, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் எங்கேயா இருந்தாலுமே ரொம்ப நெசசரி. அப்படின்ற பட்சத்தில் ஆக்சசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்சசபிள் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். அது வகையில் பார்த்தீங்கன்னா லீஸ் ரோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். Amazing. We are also getting a chance to see the sea very near. This is just amazing. அப்ப இந்த சந்தோஷம் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நினைச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா பூரா மணலாக தான் இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடியவர்களாலே காலுக்குள்ளே புதைச்சி புதைச்சி கால்களை போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். இன்றைக்கு பல நாடுகளில் டிசபிள் ஃப்ரெண்ட்லி என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழல் என்பது எங்கே போனாலும் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் எதுக்கெடுத்தாலும் ஒரு போராட்டம், எதுக்கெடுத்தாலும் ஒரு கோரிக்கை, எதுக்கெடுத்தாலும் மனு கொடுக்கறது, அதை ஒரு அழுத்தம் கொடுக்கறது, அப்படிலாம் செஞ்சால் தான் இங்கே வேலை நடக்குது. நான் என்ன கேட்குறேன்,
சென்னை மாநகராட்சியில் இப்போ டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகளை ஒட்டி ஒரு 20 நாட்களுக்கு மட்டும் இந்த நடைமுறை செயல்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தற்காலிகமாக பாதை அமைக்கிறீங்களே, ஏன் இதை நிரந்தரமாக நீங்கள் செய்ய முடியாது அப்படி நம்ம கோரிக்கை எழுப்புகிற போது, அதற்கு அடுத்த நாளே தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நடைமுறை மிக விரைவில் நாங்கள் நிரந்தரமாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகளை ஏற்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் நண்பர்களே. இது மட்டும் இல்லை, இந்த இதுபோன்று சென்னை மெரினா பீச்சில் மட்டும்தான் கடற்கரைக்கு வர்றாங்களா, ராமேஸ்வரத்தில் இருக்குது, வேளாங்கண்ணியில் இருக்குது, இதுபோன்று எல்லா இடங்களிலும் தடையற்ற சூழலை ஏற்படுத்தணும். அந்த மட்டும் இல்லை, சுற்றுலாத்தலங்கள் இன்றைக்கி கொடைக்கானல் எடுத்துங்க, கொடைக்கானலுக்கு மாற்றுத்திறனாளிகள் போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, அங்கே போனால் அங்கே பூங்காக்களில் போகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் வந்து டிசபிள் ஃப்ரெண்ட்லியாகவே கிடையாது. அங்கே அங்கே இருக்கக்கூடிய சில்வர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், நீர்வீழ்ச்சிக்கு போய் பார்க்கணும்னா அங்கே 3 படிக்கட்டு இறங்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லா இடங்களிலுமே தடையற்ற சூழல் என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் என்ன கேட்குறோம், தமிழக அரசு என்ன பார்க்குறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் ஒட்டுமொத்த சமூகத்தில் உலக ரெக்கார்டு படி என்னென்னா 15% மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கிறாங்க. ஆனால் இந்திய அளவில் அரசாங்கம் சொல்கிறது ஒரு தோராயமாக சொல்கிறது 5% சொன்னால் கூட மாற்றுத்திறனாளிகள் 5% தான், நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் வச்சுக்கிறோம். ஆனால் இயலாமை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, முதியோர், வயது முதிர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 25% பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. அப்போ அந்த 25 இந்த 5 சேர்த்துக்கிற போது கிட்டத்தட்ட 30% பேர் இருக்காங்க. 30% பேர் வந்து படிகளில் ஏறுவது இறங்குவது இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்குறாங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இது மட்டும் நீங்கள் இந்த மெரினா பீச்சில் செய்த அந்த காரியம் என்பது வரவேற்கக்கூடிய விஷயம், நாங்கள் அதை முழுமனதாக வரவேற்றாலும் கூட இதுபோன்று தமிழ்நாட்டிலுடைய அனைத்து இடங்கள், கோயில்கள், சர்ச்சுகள், பள்ளிவாசல்கள், அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய பூங்காக்கள், பொழுதுபோக்கு இடங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்களில் பேருந்துகள், ரயில்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்திலுமே நீங்கள் இது போன்ற தடையற்ற சூழலை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த சமூகம் மேலே வரும். யாருடைய தயவும் இல்லாமல் நாங்கள் வாழணும், சுயமாக வாழணும், சுயமாக ஒரு பக்கம் போகணும் வரணும்னா எங்களுக்கான இந்த வழிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். வெறும் ஃபோக்கஸ்க்காக பத்திரிகை செய்திகளுக்காக மெரினா பீச்சில் மட்டும் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு பயன்படும், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி எப்படி சென்னை மெரினா பீச்சுக்கு போக முடியுமா, தன் கடல் அழகை ரசிக்கணும் அப்படிங்கிறக்காக மெரினா பீச்சுக்கு போக முடியுமா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சென்னைக்கு போக முடியுமா, அவங்க போகிறதுக்கு உண்டான தடையற்ற சூழல் இருந்தால் தானே அவங்களால எல்லா பக்கம் போக முடியும் வர முடியும், பேருந்து ஏற முடியாது, பேருந்துலேருந்து இறங்க முடியாது, அந்த பேருந்தில் பயணிக்கிற போது குறிப்பாக காதுகளாத வாய்வச முடியாதவருக்கு எல்லாமும் தெரிந்திருந்தாலும் எந்த ஸ்டாப்பில் இறங்குறது, எங்கே இறங்கணும், எங்கே போகணுங்கிறத சொல்கிறத வந்து கண்டக்டருக்கு புரியாது, அப்போ அந்த விஷயத்தை அவர் செய்ய மாட்டார். அதே மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியாது, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒளிப்பெருக்கி மூலமாக ஒளி அளவு மூலமாக அடுத்த பேருந்து நிறுத்தம் இந்த இடத்துல வருகிறது என்பதை பேருந்தில் சொல்லணும். காதுகளாதவர்களுடைய வசதிக்காக எப்படி மெட்ரோ ரயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் இந்த இடத்துல வருதுன்னு எழுத்து போடுறாங்களோ அந்த மாதிரி எழுத்து வசதி இருக்கணும். பேருந்தில் ஏறுவதற்கு வீல்சேர் உள்ளிட்ட வசதிகளோடு ஏறுவதற்கு லிஃப்ட் வசதி இருக்கணும். இது மாதிரி பேருந்துகளில் செய்யணும், இது மாதிரி ரயில்களில் செய்யணும், இது மாதிரி அனைத்து இடங்களையும் சொன்னோம். ஒரு பேங்க் போகிறோமா, இது போன்ற வசதிகள், சாவிதளம் உள்ளிட்ட வசதிகள் இருந்தால் தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும். கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் எல்லா இடத்துலையுமே தடையற்ற சூழல் இருக்கணுங்கிறதான் நம்ம விரும்புகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் வரவேற்கிறோம். சென்னை மெரினா பீச்சில் செய்யப்பட்ட விஷயம், நீங்கள் இதை அனைத்து இடங்களுக்கும் விரிவுபடுத்தணும். ஏன்னா எங்களுடைய துறை அமைச்சர் நீங்கள் தான், நாங்கள் உங்கள்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட போய் நாங்கள் கேட்க போகிறோம், எங்களுக்காக செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களும் உங்கள் மூலமாக தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். அதனால் இதுவரைக்கும் இருந்தவங்களாம் வேறு வேறு அமைச்சர்கள் இருந்தாங்க, முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்களே முதலமைச்சராக இருக்கீங்க, நீங்களே வந்து எங்களுடைய துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கீங்க. அதனால் தமிழக முதல்வரிடம் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வது, அனைத்து இடங்களிலும் ஏற்கனவே 2013 அரசாணை தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது, 2013 ஜனவரி மாதம் வெளியிட்ட அரசாணை, அனைத்து பொது இடங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கு வசதியாக தங்குதடையற்ற சூழல் இருக்கணும், சாய்வுதளம் இருக்கணும், கைப்பிடி இருக்கணும், லிஃப்ட் இருக்கணும், மாற்றுத்திறனாளி டிசபிள் பார்க்கிங் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உட்பட எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையாவது அமலாக இருக்கா, இதுவரைக்கும் ஒரு 100 கடைகளை எடுத்துங்க, 1 கடையில் கூட அந்த இருக்காது, 1% கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. ஏன், இப்போ நான் ஒரு துணி கடைக்கு போகணும், ஒரு துணி எடுக்கணும்னு விருப்பப்படுறேன், என்னுடைய ஆசை துணி எடுக்கணும்னு, ஆனால் நான் ஒரு வீல்சேர் பர்சன், என்னால் அந்த கடைக்குள்ளே போக முடியாது. அந்த கடைக்குள்ளே போக முடியாமல் போது என்ன செய்வாங்க, பெரும்பாலும் வந்து இது போன்று தவழ்ந்து செல்லக்கூடிய அடுத்தவர் தயவு இல்லாமல் நகர முடியாத மாற்றுத்திறனாளிக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பெற்றோர் போய் அவங்க போய் அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை தான் நான் போடணும். ஆனால் இப்போ நான் வந்து வர்றேன்னு சொன்னால் கூட, நான் கார்லையோ இல்லை ஆட்டோலையோ நான் வரேன்னா ஆட்டோவில் என்னை உட்கார வச்சு போட்டு இவங்க கடைக்குள்ளே போய் பொருள் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழல் என்பது இருக்குது. அப்போ நான் என்ன செய்வேன், ஒரு கடை நிறுத்துட்டேன்னா, ஒரு துணி கடை நிறுத்துனா 100 கணக்கான துணிகள், 1000 கணக்கான துணிகள் இருக்கும்.
அப்போ இவங்க என்ன செய்வாங்க, நம்ம நான் வந்து காருக்குள்ளேயோ இல்லை ஆட்டோலையோ நான் உட்காந்துருக்கிற போது என்னுடைய பெற்றோரோ என்னோடய உறவினர்களோ உள்ளே போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் எதுப்போ அவனுக்கு வேணும்பாங்க. அந்த 10 ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணும். அதே சமயம் எனக்கான தடையற்ற சூழலில் இந்த கடைகளில் நீங்கள் உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா நான் உள்ளே போகக்கூடிய நிலைமை இருந்துச்சுன்னா இந்த 10 தாண்டி இந்த 1000 ஒன்று என்னால் செலக்ட் பண்ண முடியும்ல. அப்போ எனக்கு ஏன் செலக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை உருவாக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏன் எனக்கான இந்த உரிமையை கொடுக்க மாட்டேங்க. நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கான தடையற்ற சூழல் என்ன, அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு உயரமான கடை இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, 3 ஸ்டெப் படிக்கட்டு போடுறீங்க. அப்போ அவங்களுக்கான அந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் போடாமல் இருந்த 3 படிக்கட்டு நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களால அந்த கடைக்குள்ளே வர முடியுமா? அப்போ அவங்க என்ன என்ன யோசிக்கிறீங்க, இந்த படிக்கட்டு இருந்தால் தான் அவங்க கடைக்குள்ள வரும். அப்போ அவங்களுக்கான நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கான தடையற்ற சூழலை நீங்கள் ஏற்படுத்துறீங்க, என்னது படிக்கட்டு. ஆனால் எங்களை போன்று தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்தினாளிகளுக்கான சூழல் என்ன இருக்குது, இந்த படிக்கட்டே எங்களுக்கு தடையாக இருக்கிற போது இந்த படிக்கட்டு இல்லாமல் சாயுதலை அமைக்கணுமா வேணாமா? அப்போ நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டுமே நீங்கள் உதவி செய்வது, உடல் ரீதியாக அங்க ரீதியாக பழுதுபட்ட எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? ஆக தமிழக அரசு உடனடியாக ஏற்கனவே போடப்பட்டு அரசாணை கிடப்பில் கிடக்கு. இன்றைக்கும் கூட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மதுரை மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு கிட்டத்தட்ட 30 ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேம்ப் இல்லைங்க, ஆட்சியர் அலுவலகத்தில் லிஃப்ட் இல்லைங்க. இப்போ அதுக்காக நம்முடைய நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி 10 போராட்டம் நிலவு இன்றைக்கி லிஃப்ட் போட்டுட்ருக்காங்க. ஒரு அரசு அலுவலகங்கள் எடுத்துங்க, எந்த அரசு அலுவலகத்தில் நம்ம நீங்கள் தனியார் கட்டணங்கள் தனியார் விஷயங்களில் கூட நம்ம சரி அது அவனுடைய சொந்த கட்டணம் அதனால் செய்ய முடியலன்னு நீங்கள் காரணங்கள் சொல்லலாம், காரணங்கள் சொல்லலாம், ஆனால் அது முறையல்ல. ஏன்னா எல்லாமே அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது தான். அரசாங்கத்துடைய முனிசிபாலிட்டி கட்டப்பட்டது, மாநகராட்சி கட்டுப்பட்டது, பேரூராட்சி கட்டப்பட்டது. பேரூராட்சிட்டு அனுமதி வாங்காமலோ நகராட்சிட்டு அனுமதி வாங்காமலோ இல்லை மாநகராட்சிட்டு அனுமதி வாங்காமலோ நீங்கள் ஒரு கட்டணத்தை கட்டிட முடியுமா? நீங்கள் அந்த இடத்துல கடை வச்சு நடத்துவீங்களா? கடைக்கான வரி கட்ட மாட்டீங்களா? அப்போ இது எல்லாமே தமிழக அரசு நினைச்சா செய்யக்கூடிய விஷயம் தான், ஆனால் செய்ய மறுக்கிறாங்க. அப்போ இது போன்ற அரசு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் யார் எல்லா தரப்பு மக்களும் வந்து போகக்கூடிய எண்ணம் தான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் போராடித்தாங்க வாங்க வேண்டியிருக்கு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் விட மிக கொடுமையான விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரேம்ப் இல்லை. எத்தனை தடவை கேட்குறது நாங்கள்? நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக பழனிக்கு அருகில் கூடிய பாலசமுத்திரம், திண்டுக்கல் பக்கத்தில் கூடிய சிலுவத்தூர், அதே போல் ஒன்றரைந்திரம் பக்கத்தில் கூடிய ஸ்ரீராமபுரம் உள்ளிட்ட 3 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நம்ம பல இடங்களில் பார்த்தோம். இந்த 3 இடங்களில் நம்ம கண்ணுடைய கண் பார்வைக்கப்பட்டது அந்த 3 இடம். இந்த 3 இடத்துலையும் ரேம்ப் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா அந்த கலெக்டர்லேருந்து வரக்கூடிய ரிப்ளை, அந்த துறை சார்ந்த ரிப்ளை வருதுன்னா நீங்கள் சொல்லக்கூடியது தவறு, என்ன அனைத்து இடங்களிலும் சாயுதளம் இருக்குங்கிறாங்க. நான் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இந்த 3 இடத்துல மட்டுமே ஆய்வு பண்ணி தான் தெரிஞ்சுக்கோ அங்கே ரேம்ப் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆனால் இவர்களுடைய ஒட்டுமொத்த ஆய்வு எப்படிருக்கு, மனுக்களை நிராகரிப்பது, நான் இப்படி தான் செய்வேன், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ கேட்டால் நீ இப்போ திறந்து போகிறான்னா உன்னை நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மனநிலையும் இன்றைக்கு பரவிட்டிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்குது. ஆக தமிழக அரசு ஏற்கனவே மெரினா பீச்சில் நீங்கள் எப்படி நீங்கள் தற்காலிகமாக செஞ்சுதான் நிரந்தரப்படுத்துவீங்கன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழலை நீங்கள் உருவாக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த தடையும் இல்லை, அவங்களா போவாங்க அவங்களா வருவாங்க, அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அப்படிங்கிற நிலையை நீங்கள் உருவாக்கணும். அதே போல் வார வாரம் திங்கக்கிழமை ஜிடிபி நடக்குது, ஜிடிபி நடக்கிற போது கலெக்டர் வந்து பொதுமக்கள்கிட்ட மனுக்களை வாங்குறாரு, அந்த மனுக்களை வாங்குற போது மாற்றுத்திறனாளிகள்ட்டே வந்து மனுக்கள் வாங்குறாங்க, அந்த மனுக்களை பெறுகிற போது அதில் காதுகளால் வாய் பேச முடியாதவர்களும் சில பேர் வந்து தங்களுடைய மனுக்களை கொடுக்குறாங்க. ஆனால் மனுக்களை கொடுக்குற போது மனுவில் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம எழுதிட முடியாதுங்க, அவங்க புரிகிற மாதிரி ஒரு 4-5 வரி இன்னும் பிரச்சனை என்ன இருக்கோ 10 20 வரிக்குள்ளே தான் நம்ம எழுத முடியும். ஆனால் நம்முடைய பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, விளக்கி சொன்னால் மட்டும்தானே அங்கே வந்து கலெக்டருடைய நாலேஜுக்கு போகும், கலெக்டர் வந்து இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த பிரச்சனை முக்கியத்துவம் கிடையாது, இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம், இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றுத்தினாலி சொல்லக்கூடிய விஷயம் கலெக்டருக்கு புரியணும், கலெக்டர் என்ன சொல்கிறாருங்கிற விஷயம் வந்து அந்த காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றுத்தினாலிக்கு புரியணும். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு வாரமும் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மக்கள் துறை எதிர்ப்பு கூட்டம் திங்கக்கிழமை அந்த குறைதீர் கூட்டத்தில் சைன் லாங்குவேஜ் தெரிந்த ஒருத்தரை வைங்க. அதே போல் அரசு விழாக்கள், எவ்வளவோ அரசு விழாக்கள் நடக்குது, அமைச்சர் நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு எல்லாம் சொல்கிறீங்க. அந்த விழாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்க, அவங்களுக்கு தேவை, அவங்க விழாவுக்கும் வரலாம் அல்லது வேறு எந்த விஷயத்துக்காக வரலாம். அப்படி வருகிற போது நீங்கள் அங்கே ஒரு சைன் லாங்குவேஜ் வைக்கிறதுல என்ன சிரமம் இருக்குது? இப்போ முதலமைச்சர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு, மற்றவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இப்போ வெளிநாடுகள்லாம் பாருங்கள், பல கனடா அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்காவை தவிர மற்ற பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுகிறாரோ அவர் பேசுவதை பக்கத்தில் இருந்து சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்காங்க, செய்கை மொழியில் பயிர்ப்பெடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமரோ, இந்த நாட்டினுடைய அமைச்சர்களோ, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோ, இந்த நாட்டினுடைய மந்திரிகளோ யார் பேசுவதையும் காதுகளால் வாய் பேச முடியாதவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழல் என்பதற்கு நீங்கள் நினச்சா இதெல்லாம் செய்யலாம். ஒரு பத்திரிகை தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய சங்கத்தினுடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி மற்றும்
பாதிப்பின்மைக்கான சங்கத்துடைய தொடர் முயற்சியின் பலனாகத்தான் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது நீங்கள் நல்லா கவனிச்சதுன்னா தெரியும், அந்த தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி கொடுப்பார் பத்திரிகைகளுக்கு. பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ஒருத்தர் சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சவர் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியை வந்து செய்தி மொழி பெயர்ப்பெற்றுப்பார். அப்போ இது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் கேட்குறோம். தடையற்ற சூழல் என்பது வெறும் சாய்வுதளங்கள் மட்டும் கிடையாது, வெறும் லிப்ட் மட்டும் கிடையாது. இதுபோன்று பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பிரெயில் எழுத்துக்களே அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் பிரெயில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கணும். அது அவர் போய் தொட்டு பார்த்தாலே இது இந்த ஆஃபீஸ் இங்கே தான் ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியணும். அவங்களுக்கான நடைபாதை அமைச்சிருக்கணும், எல்லா வசதிகளும் இருக்கணும், எல்லா தரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கும் புரிகிற வண்ணம், எல்லா தரப்பு மாற்றுத்திறனாளிகளும் எந்த இடத்துக்கும் தடையில்லாமல் போவதற்கான வண்ணம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நண்பர்களே, இது கைகொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனால் சிந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள், பல்வேறு பிரச்சனைகள், அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு உங்கள்கிட்ட நன்றி வணக்கம்.